என் பேர் வந்து விஜயபாஸ்கரன் நிறைய தோழர்கள் வந்து இன்றைக்கி புதுசாக பார்க்குறேன் நான் ஸோ இதுதான் என் பேர் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நம்ம பொதுவாக மழையை பற்றி பேசினோம் அப்படின்னா நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் மழை மழை பெய்து கொண்டிருந்த நாட்கள் வெள்ளம் அதுக்கப்புறம் போஸ்ட் ரிஹாபிலிட்டேஷன் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி இருக்கிற சூழல் இந்த மூணு விஷயத்தையும் பற்றி நம்ம பேசிக்கலாம் முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒவ்வொரு லுக்காக நம்ம சென்னை பற்றி வந்து முதல்ல புரிஞ்சுப்போம் நம்ம ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஜிஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு நம்ம நேராக அந்த பத்து நாள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிடலாம் இப்போ வரைக்கும் நம்ம சென்னை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து செம்பரம்பாக்கமில் எவ்வளோ திறந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் புழல்னு ஒரு ஏரி இருக்குன்ற அளவுக்கு கூட நமக்கு அறிவு இருக்கான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட தப்பி தவறி கூட எந்த நியூஸ் சேனல்லையும் சொல்லி நான் கேட்கல புழலில் திறந்த தண்ணியை பற்றியும் பேசல யாரும் ஸோ செம் செம்பரம்பாக்கம் அளவுக்கு பெரிய ஏரி இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து புழலும் வந்து ஒரு ஒரு பெரிய ஏரி தான் அதுக்கான நான் வந்து அதுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய ரீசன்ஸ் இருக்குன்றது வந்து நான் வந்து நான் அப்படி தான் வந்து அதை பர்சீவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை சொல்கிறேன் நான் இந்த பத்து நாள் சென்னையோட பத்து நாளில் வந்து முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு அடையார் சைதாப்பேட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சது அடையார் சைதாபேட் பார்க்கும்போது கூட ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் காஞ்சிபுரமில் வேறு ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் காஞ்சிபுரம் போயிட்டு கடலூர் போயிட்டு வந்ததுனால அடையாரில் போனது வந்து ஒரு டிப்பிக்கல் மெட்ராஸ் காரனால் ஜாலியாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி போனதை வா வா எங்கள் ஊரில் ஆற்றுல வெள்ளம் வந்து எவ்வளோ நாளாகரா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்த்தேன் நான் வேறு எதுவுமே பண்ணல சரி ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் டே வந்து சிட்டி சென்டருக்கு வந்து பார்த்தேன் நான் சிட்டி சென்டர் வந்து பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது சிட்டி சென்டர் சிட்டி சென்டர் அந்த ரோடில் வந்து ஏழு அடிக்கு தண்ணி இருக்குது அந்த குடிசையோட வேர்ஜில் வந்து நின்றுட்டு இருக்காங்க மக்கள் டிப்பிக்கலாக எல்லாருக்குமான இருக்கிற அந்த இமோஷ்னலில் வந்து மந்தவெளியில் இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ் அப்புறம் மயிலாப்பூரில் இருக்கிற பிக் ஷாட்ச் வந்து அவங்க சாப்பாடு போடுறாங்களா பொட்டலம் தூக்கி போடுறாங்களான்ற தெரியாத லெவலுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதை பார்த்து ஆனாலும் அதை வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் நாங்கள் எதுவும் பண்ணல அதனால் சைலண்ட்டாக இருந்தோம் ஓகே அதை பார்த்தோம் அதை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்கு வந்து மைண்டில் வந்தது எனக்கு மைண்டில் வந்தது சென்னையில் ரொம்ப அப் ஒரு ஏரியா வந்து இந்த மந்தவெளி இந்த சிட்டி சென்டர் மாதிரியான ஏரியாக்கள் இங்கேயே இதுதான் நிலமை அப்படின்னா கண்டிப்பாக யார்ட்லேயோ ஐஓசிலேயோ இல்லை வந்து வாவுசி நகர்லேயோ குறுக்குப்பேட்டிலேயோ கொசப்பூர்லையோ மணலிப்புது நகர்லையோ மணலிலேயோ கார்கில் நகர்லையோ ராஜாஜி நகர்லேயோ யாருக்கும் இந்த மாதிரி ஏரியா இருக்குதானே தெரியாது அது கன்னிகாபுரமாக இருக்கட்டும் மல்லிகைப்பூச்சேரியாக இருக்கட்டும் இல்லை வந்து பேசன் பிரிட்ஜுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் பேசன் பிரிட்ஜுக்கு இந்த ரைட்டு லெஃப்ட்டு இந்த சைடில் இருக்கிற மல்லிப்புச்சேரியிலேருந்து காட்பாடாக வரைக்கும் இந்த சைடில் கன்னிகாபுரமில் ஆரம்பித்து புளியாந்தோப்பில் முடியறது வரைக்கும் இருக்கட்டும் இந்த மாதிரியான ஏரியாக்கள் இருக்கான்றதே வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது இதுதான் உண்மையும் கூட இந்த வாட்டி அது சரி நாங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம் நான் வந்து டிப்பிக்கல் சென்னைக்காரன் அதுவும் நார்த் மெட்ராஸ்காரன் டிப்பிக்கல் நார்த் மெட்ராஸ்காரன் எனக்கு ஓரளவுக்கு எங்கள் ஏரியாவோட ரூட்டு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் சென்னையே ஓரளவுக்கு தெரியுன்றது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்துட்டு என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக அதாவது நான் இந்த ஒரு தேர்ட்டி இயர்ஸில் வால்டாக்ஸ் ரோடு பேசின் பிரிட்ஜு மின்ட்டு இது வரைக்கும் வந்து கம்யூட்டிங்க்கு லாக்கி இல்லாமல் போனதே தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன் எந்த ஒரு எந்த ஒரு வெஹிக்கிளும் உள்ளே போக முடியாது வெளியில் வர முடியாதுன்ற அளவுக்கு வால்டாக்ஸ் ரோடில் எட்டு அடிக்கு தண்ணி மழை தண்ணி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மழை தண்ணி கிடையாது எல்லாமே வந்து சாக்கடை தண்ணி ஒன் அதில் ஒரு கூட மழை தண்ணி கிடையாது சாக்கடை தண்ணி தான் ஃபுல்லாக இது வந்து ஏழு நாளாக தண்ணி தேங்கியிருக்கு இது ஒரு பக்கம் மழையில் நின்றுட்டுருக்கிறது இந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாரையுமே குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கம் நமக்கு இல்லைன்னாலும் இங்கே வந்து நான் வந்து ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும் எப்போவுமே யோசிக்கிறேன் நான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயஸ்டு ஹியூமானிட்டி இருக்குது இந்த பயஸ்டு ஹியூமனிட்டி தான் நமக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இங்கே போய் எல்லோருக்கும் உடனே மனிதாபிமானம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் நான் நான் கண்டிப்பாக நான் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டேன் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இடத்த இன்னொன்று சொல்லிடுறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் கெலாமிட்டி கிடையாது குஜராத் எர்த்வேக்கில் கூப்பிட்டு போகும்போது நான் வந்து நைன்த்து படிக்கிற ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வரிசையாக எல்லா கெலாமிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இந்த கெலாமிட்டி தான் கொடூரமான அன்ஆர்கனைஸ்டு கெலாமிட்டினால் இது தான் நான் சொல்லுவேன் சுனாமி கூட இப்படி கிடையாது சுனாமியில் கூட என்ஜிஓஸ் எவ்வளோ திருடுனாங்கன்றது வரைக்கும் தெரியும் ஆனால் ஒரு ரிலீஃப் அண்ட் ரியாபிலிட்டேஷன் வந்து அவ்வளோ ப்ராசஸிவாக இருந்தது அங்கே ஒரு ப்ரோக்ரஸிவாக இருந்தது ஆனால் இது வந்து அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்தது என்னென்னா இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்கு வரும்போது நாங்கள் வந்து அதோடய குற்றச்சாட்டெல்லாம் நான் கரெக்டாக வச்சுட்டு வந்துடுவேன் நான் எனக்கு என்னென்னா அந்த பத்து நாளையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கிறதுக்காக நாங்கள் பட்ட அவஸ்தை வந்து எங்களுக்கு தான் தெரியும் குறிப்பாக நம்ம புளியந்தோப்பு கனிகாபுரம் மல்லிப்புச்சேரி காட்பாடா அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி போய்ட்டு மணலி புதுநகர் மணலி மணலின்றது நான் அதிக சொல்லிடுறேன் மணலிக்கும் மணலி புதுநகருக்கும் மணலிக்கு பேக் சைடில் இருக்க இருக்கும் தத்தமஞ்சிக்கும் தத்தமஞ்சி தத்தமஞ்சி பற்றியும் வந்து தத்தமஞ்சி பற்றி தான் வந்து நாங்கள் பெருசாக பேசணுன்ட்டு யோசித்தோம் என்னால் ரொம்ப முடியல என்னென்னா மணலி புதுநகரில் அடிச்சிட்டாங்க எங்களை ரெட்டிப்பாளையத்தில் வந்து அடி வாங்கினோம் நாங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அதுக்கப்புறம் தத்தமஞ்சி தத்தமஞ்சியை பற்றி நாங்கள் வந்து எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணோம் பெரிய சோர்ஸ் இல்லை உள்ளே போகிறதுக்கு ஏன்னா இன்னும் நம்ம இந்த மாதிரியான ஒரு சாதிய சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றதை வந்து திரும்ப 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 எல்லா நிலையிலையும் நம்மளுக்கு வந்து உணர்த்தி கொண்டே இருக்குது எல்லா விஷயமும் ரெட்டிப்பாளையத்தில் நடந்த ஒரே ஒரு கொடூரம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு மணலி நகரில் நாட் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாரிஸ்லேருந்து மணலி நகர் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இரநூறு முந்நூறு மைல்லாம் கிடையாது வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ரெட்டிப்பாளையம் ரெட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு தலித் காலனி குடியிருப்பு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு சுமாராக ஒரு ஐம்பது குடும்பங்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெட்டிப்பாளையத்தில் இருந்து வந்த தண்ணி மொத்தத்தையும் ரோடை வெட்டி தண்ணி காலனிக்குள்ளே விட்டாங்க ஒரே ஒரு சின்ன ரிலீஃப் கூட உள்ளே போகக்கூடாதுன்ட்டு ரெட்டிப்பாளையத்தில் இருந்த இளைஞர்கள் வந்து நின்று மடித்து பிடுங்கினாங்க ரெண்டு நாள் சாப்பாடு கொடுக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் மூணாவது நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு கார்பரேட்டோட துணையை தான் தேடணும் நாங்கள் ஏன்னால் கார்ப்பரேட் வந்து சில இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆவாங்கன்றதையும் நம்ம கார்ப்பரேட்டை எப்படி யூஸ் பண்ணுன்றதும் வந்து ஏன்னா கொஞ்சம் கார்ப்பரேட்டில் இருந்ததுனால தெரியும் அசோக் லைலானில் பேசி அப்புறம் அசோக் லைலான் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோடு போய் சாப்பாடு கொடுத்தாங்க வெறும் நூற்றி ஐம்பது பேருக்கு அறநூறு பொட்டலும் எடுத்துகிட்டு போனது பத்தில் இது வந்து மூணாவது நாள் மழை பெஞ்ச மூணாவது நாள் இது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு அரச பயங்கரவாதத்தை ஒன்று வச்சுருக்கோம்ல அவங்க பண்ண ஒரு கொடூரம் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கார்கில் நகர் அது அந்த ஏரியாவே வந்து கார்கில் நகர்னு ஏன் பேர் வச்சு பேர் வந்ததுன்னு சொல்லிடுறேன் அந்த கார்கில் டைமில் ஒரு வார் நடந்தது இல்லை அப்போ வந்து அந்த ஏரியாவை வந்து புறம்போக்கு ஏரியாவாக இருந்தது வந்து பர்மா அகதிகளுக்காக கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லோக்கல்ல இருந்த மக்கள் இந்த பெசன்ட் லேபரர்ஸ் அவங்களுக்காக அந்த ஏரியாவை கொடுத்தாங்க மோஸ்ட்லி ஆஸ்பெஸ்டர்ஸ் ஷீட்டு தான் டின் ரூஃபு ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு மட்டும் காரை வீடு அதாவது ரூஃப் ரூஃப் ஆஃபிஸர்ஸ் இருக்கும் இங்கே நம்ம ஆர்மி மூணாவது நாள் வருது மூணு நாலாவது நாள் ஒன்றுமே பண்ணல என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறேன் ஒரு ஹெலிகாப்டர் வருது ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் தண்ணியில் தான் இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மேலே டென் ரூஃப் எல்லாம் இருக்குது மழை நிற்கலை மழை பெஞ்சிட்ருக்கு ஹெலிகாப்டர் வந்து ஒன்றும் பண்ணலை அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டெல்லாம் போகல ஏன்னா இன்னொரு ஒரு ஜியாகிரபிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கார்கில் நகரோ ராஜாஜி நகரோ அங்கே இருக்கிற ஒரு மூணாயிரம் பேரையும் தங்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு கம்யூனிட்டி ஹாலோ ஸ்கூலோ இல்லை பெரிய மண்டபமோ எந்த ஒரு விஷயமுமே வந்து சுற்றுவட்ட பத்து கிலோமீட்டருக்கு கிடையாது ஸோ மூணாயிரம் பேரை நீங்கள் எங்கே தங்க வைப்பீங்க மக்கள் எங்கேயும் போகவும் முடியாது அவங்களுக்கான இருக்கிற ஒரே ஒரு டிவியோ இல்லை ஒரு ரேடியோவையோ பாதுகாக்க தான் முடியும் அவங்களால இல்லை அவங்க ஏதோ சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுருக்காங்களோ அந்த காசை அவங்க வந்து சேஃப்கார்டு தான் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்த ஹெலிகாப்டர் நல்லவர்கள் வந்து வந்தாங்க வந்த ஒரே நிமிஷத்தில் ஒட்டுமொத்த ரூஃபும் பிச்சுக்குச்சு பிச்சுக்கிட்டு அதை ஒன்றும் பண்ணல அவங்க பிச்சுக்கிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் வந்து போயிட்டாங்க அது வெறிக்கமாச்சி தலை மேலே ஹெலிகாப்டரோட ஃபேன் ஸ்பீடு இருக்குல்ல அதில் அது வரைக்கும்மாச்சு தலை மேலே தண்ணி விழாமல் இருந்தவங்களுக்கு அண்ணிலேருந்து அதுவும் போச்சு இது நடுவில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காட்பாடாக வரும் திரும்ப காட்பாடா காட்பாடா அப்படின்றது மின்ட்டு பக்கத்தில் இருக்கிற சுடுகாடு லெஃப்ட் சைடில் காட்பாடா பென்ஷனர்ஸ் லைன் இது வந்து எப்படின்னா காட்பாடை வந்து ரொம்ப பாரம்பரியமான சுடுகாடுன்னு சொல்லலாம் நிறைய நிறைய தலைவர்களாகட்டும் இல்லை தமிழ் தேசியமே வந்து கொந்தளிக்கக்கூடிய முத்துக்குமார தானே முத்துக்குமாரை வந்து ஏரித்தது காட்பாடாவில் தான் வேறு எங்கேயும் இல்லை ஒரே ஒரு தின் செவ் தான் ஒரு சின்ன தின் செவ் அங்கங்கங்கே ஓட்டை இருக்கும் ஓட்டைக்கு பக்கத்தில் பென்ஷனர்ஸ் லேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அதாவது முஸ்லீம்ஸ்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மழை பெஞ்சவுடனே ஒரே ஒரு நல்ல விஷயம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது என்னென்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்னால் பாதித்து இந்த குப்பை தண்ணி எல்லாம் வந்து சுடுகாட்டுக்குள்ளே இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா வீட்டு முன்னாடியும் போட்டுருச்சு பாரபட்சமே இல்லாமல் நீங்கள் எல்லா வகையான டீ கம்போஸ்டு ஸ்டேட் ஆஃப் பாடிஸை வந்து நீங்கள் வந்து காட்பாடுலையும் பென்ஷனர்ஸ் லைன்லேயும் பார்த்துருக்க முடியும் அஞ்சு நாளைக்கு எந்த மீடியாவும் யாரும் இல்லை எனி 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம இங்கே வந்து இந்த ஓட் பாலிட்டிக்ஸ் பார்ட்டியை தான் சொல்ல முடியும் ஏன்னால் மற்றபடி ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஒரு மெஷினு ஒரு மெஷினரி இருக்குல்ல ஒரு மெக்கானிசம் இருக்குதுல்ல அதுதான் இந்த மாதிரியான இதுவில் வந்து ஹெல்ப் பண்ணும் நம் இல்லை நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண ஆளுங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மிஞ்சி போனால் இதை வந்து ஒரு தகவலாக தான் மாற்ற முடியும் சொல்ல முடியும் அதையும் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனையாகிடுச்சி என்னோட பெரிய பிரச்சனை என்னென்னா எங்கிட்ட கேமராவோ இல்லை எந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை ஏன்னா எங்கள் வீடும் டோட்டலாக காலி என் லேப்டாப்பு மொபைலு டோட்டலாக எவ்ரி திங் ஹஸ் பின் வாஷ்டவுட் அதனால் இதை இதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறதுன்றதே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த டைம் அது ஏன்னால் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணியாங்க வேறு வழியே இல்லை பதினஞ்சாயிரம் சாப்பாடு வந்து பத்தாது ஆனால் நம்மளால் தான் லிமிட்டு இதை தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு அப்ஜெக்டிவாக யோசிச்சு இதை தான் பண்ண முடிஞ்சது வேறு எதுவும் பண்ண முடியாது இது வந்து காட்பாடெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இங்கே இந்த சைடில் இப்படி நடந்துகிட்ருக்கும்போது ராஜாஜி நகரில் ஒருத்தர் வந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்காக கீழ் விழுந்துட்டார் கீழ் விழுந்து இறந்துட்டார் ரெண்டு நாளாக முருங்கை மரத்தில் பாடியை தொங்க விட்டுணும் எல்லா விதமான ஹெல்ப் லைனுக்கும் ட்ரை பண்ணியாச்சு எல்லா விதமான ஹெல்ப் லைனுக்கும் ட்ரை பண்ணியாச்சு எதுவும் பண்ண முடியல எல்லா விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் பேசியாச்சு புதுசாக பில்டிங் கட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு எம்ஆர்எஃப் கிட்ட வந்து காசு வாங்கி கட்டினாங்கன்னே நான் வந்து பழி சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறோம் இங்கே ஃபோனை அதுக்கப்புறம் இது ஒரு இது ஒரு பக்கம் நடக்குது இங்கே இது ராஜாஜி நகரில் கொசப்பூர் கொசப்பூர் வந்து கடலூர் அளவுக்கு கடலூர் நான் கடலூர் அளவுக்கு இட்ஸ் பின் மெர் அவ் அப்படியே வந்து ஒரே ஒரு குடிசை கூட இல்லாமல் எல்லா குடிசையும் அவுட் அந்த ஏரியாவே எப்படின்னா இங்கே ஒரு ஏரி இதுக்கு அப்படியே ஒரு பேரலாக ஒரு ஏரி நடுவில் ஊர் அது வந்து காலங்காலமாக இருக்கிற ஊர் கொசப்பூர் இவங்க புது செட்டில்மெண்ட்லாம் கிடையாது காலங்காலமாக இருக்கிறது இந்த ஏரி மடிஞ்சு இப்படி போகிற ஒரு இடத்துல வந்து எம்ஆர்எலுக்கு வந்து லீஸ் கூட்டாங்க அந்த இடத்த அவங்க வந்து வாய்க்கா போடுறதுக்கு பதில் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணாங்க இந்த ரெண்டு ஏரிக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் போய் வ வெள்ளம் வடியாமல் ரெண்டு ஏரி தண்ணியும் இப்படி உள்ளே வந்துருச்சு இது ஒரு பக்கம் தத்தமஞ்சி தத்தமஞ்சியை வந்து ஏன் ரொம்ப முக்கியமாக அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் தஞ்சாவூர் எப்படி பார்த்துருக்க முடியுமோ என்பதுகள்ல ஃபுல்லாக சுற்றி வயல் நடுவில் அப்படியே ஒரு ஊர் இந்த இந்த சினிமேட்டிக் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு இடம் தத்தமஞ்சி வந்து மீஞ்சூர்லேருந்து பழவேற்காடுக்கு உள்ளார இப்படி போகிற வழி அது அதை சுற்றி ஆறு இந்த மாதிரி பல கிளையாறுகளோட வாய்க்கால்கள் இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம் அது அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எல்லா நிலமும் காலி எல்லா வயலும் காலி அங்கே இருந்த எல்லா கூலி விவசாயிகள் இருக்காங்கள்ல எல்லாருமே மைக்ரேட் ஆகி இது ஓடிட்டாங்க தடாக் வயலுக்கு சொந்தக்காரங்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது பெஷண்ட்ஸுக்கு வந்து டோட்டலாக எல்லா வீடு வீடு எல்லாமே டோட்டல் ஒரு 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 ஸ்கேலே வந்து எடுக்காமல் இந்த இந்த சைட் நார்த் மெட்ராஸ் வந்து அஃபெக்டே ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அந்த பிரச்சாரத்துக்கான ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் மெட்ராஸ் அப்படின்னு தெரிஞ்சது வந்து காசிமேடு மட்டும்தான் காசிமேடு ராயபுரம் மிஞ்சி போனால் இந்த சை எனக்கு தெரியல வியாசார்பாடி கூட இப்போ தான் ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வியாசார்பாடி வியாசார்பாடியில் வந்து எங்களால் உள்ளேயே போக முடியல வியாசார்பாடிக்குள்ளே இருந்த நண்பர்கள் மூலயமா என்னென்ன நடந்ததுன்னு மட்டும்தான் தெரியும் கோவையிலேருந்து ஒரு தோழர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி மகிழ் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்து அவர் வந்து கன்னிகாபுரம் ஃபுல்லாக அவர் தான் பார்த்தார் எங்கக்கிட்ட பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரக்கு வர வச்சு ஸ்பெசிஃபிக்காக வியாசார்பாடி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பத்து நாள் கடைசி நாள் ஒரே ஒரு ரெண்டு நல்லவங்க வந்து மெட்ராஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணாங்க கடைசி மூணு நாள் கம்யூனிட்டி கிச்சன் எல்லாமே க்ளோஸ் பண்ணி மூணு நாள் சாப்பாட்டுக்கு அலைஞ்சது வந்து எங்கள் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு நாள் சாப்பாட்டுக்கு நாங்கள் அலைஞ்சது ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் இந்த எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் சாப்பாடு கேட்டோம் எல்லாருக்கிட்டேயும் சாப்பாடு கேட்டோம் ஆனால் அவங்கவுங்க அப்படி அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப அவங்க நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை பண்ணது கூட எந்த ஒரு முற்போக்குன்னு சொல்லி கூடிய எந்த அமைப்புமே வேலை செய்யலை நார்த் மெட்ராஸில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வேலை செஞ்சது எதுனா மீடியாவில் கேமரா எந்த பக்கம் இருக்குமோ அங்கே போய் பெட்ஷீட்டும் பிரெட் பாக்கெட்டும் கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு புரிதலும் நமக்கு வேணும் எப்போவுமே சும்மா நம்ம ஒரே ஒரு நாள் வந்து இந்த கார்ப்பரேட்லேருந்து வந்து வேலை செஞ்சவங்க எல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்க ப்ரெட்டு பிஸ்கெட்டை கொடுத்தா தூக்கி போடுறாங்க அப்படின்ட்டு ப்ரெட்டு பிஸ்கெட்டை கொடுத்தா தூக்கி தான் போடுவாங்க ப்ரெட்டு பிஸ்கெட்டை கொடுத்தா தூக்கி தான் போடுவாங்க எங்கே அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் வந்தால் சாப்பிட்றது ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் அவங்களுக்கு வந்து காலையிலேயே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க எட்டு மணிக்கு பொங்கல் காலி ஆகிடும் எங்கள் ஏரியாவில் எந்த ஏரியாலையுமே எட்டரை மணிக்கு மேலே பொங்கல் கிடைக்காது இதுதான் உண்மை இட்லி தோசை பூரி எல்லாம் கிடைக்கும் பொங்கல் கிடைக்காது எட்டரை மணிக்கு மேலே நீங்கள் எந்த ஹோட்டலில் தண்டையார்பேட்டையிலேருந்து எண்ணூருக்கு உள்ளே இருக்கேன் எட்டரை மணிக்கு போய் கேளுங்க பொங்கல் இருக்கான்ட்டு பொங்கல் கிடைக்காது வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் அதாவது இந்த மாதிரியான எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறது ப்ரெட்டு பிஸ்கெட் கொடுத்தா அடாவடி தவ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் ஜெயின் கம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுச்சு ஜெயின் கம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுச்சு ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க எல்லாருக்குமே அதாவது ரிலீஜியஸாக ஒர்க் பண்ணுறவங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க நான் வந்து நான் எந்த கெலாமேட்டிலையுமே சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஒரு இமோஷ்னலான விஷயம் யார் வேணால் சோர் போட்டுருவாங்க சோர் போடுறதுன்றது வந்து கா அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அதுக்கான ஆயிரத்தெட்டு ஃபிலோசபிக்க இருக்குது அதுக்கான ஐடியாலஜி இருக்குது சோர் போட்டுருவாங்க ஆனால் செருப்பு கொடுனா வாங்கி கொடுக்க மாட்டான் சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்க மாட்டான் நான் முதல்ல சானிட்டரி நாப்கின் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு சானிட்டரி நாப்கின் இன்னும் இருக்குது கொடுத்து முடிஞ்சு இதில் நான் தான் ரிலீஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் ப்ளே பண்ணதுன்னு பாருங்கள் ஜமாத் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க அவ்வளோ தண்ணியில் இறங்கி அவ்வளோ வேலை பண்ணிணாங்க அவங்க கூட சேர்ந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் நான் இவ்வளோ தூரம் இருக்கிற தண்ணியிலையும் சாப்பாடு கொடுத்தாங்க ஆனால் இவ்வளோ பண்ணுறவங்களால சானிட்டரி நாப்கின்னு கையில் தொடடில பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு சானிட்டரி நாப்கினாக மாட்டேன்றாங்க நாங்கள் தான் கொடுத்தோம் எல்லோருக்கும் வேறு வழி கிடையாது ரிலீஜியனாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஜெயினுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ரிலீஜியன் இன்ஸ்டியூ ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஏரியாவில் இப்போ யார் இறங்கி ஒர்க் பண்ணணும் நம்ம தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இதுக்கும் நமக்கு வந்து இல்லை நமக்கு வந்து அங்கேருந்து தான் வரணும் இங்கேருந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருந்து இதெல்லாம் முடிஞ்சது பிளாங்கெட்ஸ் நம் நம்மளோட எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நுண்ணறிவோடு வேலை செய்கிறோம் அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்ததை நான் பார்த்தேன் கார்ப்பரேட்ஸ் வந்து தி ஆர் ரெடி டு கிவ் நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரே ஒரு தண்ணி பாட்டில் கேட்குறதுக்காக மணலிலேருந்து ட்ரிப்ளிகேனுக்கு வந்து ஆர்எஸ்எஸோடய யூனிட்டில் வந்து ஆக்வாஃபினாவை வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் லிட்டரு வந்து வச்சுருக்காங்க ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு கிடையாது ரெண்டு லட்சம் லிட்டரு வந்து ஸ்டோர் பண்ணி இங்கே ட்ரிப்ளிகேனில் வச்சுட்டு இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஐயருக்கும் ஐயங்கா இருக்கும் தனி மண்டபம் வச்சுருந்தானுங்க யூ உடன்ட் பிலீவ் ஐயருக்கும் ஐயங்கா இருக்கும் தனி மண்டபம் வச்சுட்டு இருந்தானுங்க அவனுங்கிட்ட போய் ஒரே ஒரு தனி பாட்டில் கேட்டும் கொடுக்கல ஒரு தனி பாட்டில் ஒரு தனி பாட்டில் கொடுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் வி டெட் ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம எல்லா ஆளுமே வந்து நம்ம எவ்வளோ கோக் பெப்சியை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கோமோ அவங்க இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வெள்ளம் வந்தது ஆக்வாஃபினா மட் நீங்கள் எங்கே வேணால் பார்த்துருக்கலாம் ஆக்வஃபினா மட்டும் தான் இருந்தது இது ஏன்னா இது வந்து நம்ம வந்து இந்த புரிதல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா ஆக்ரோஃபினாவியோ இல்லை வந்து கோக்கியோ எதிர்த்து நம்ம பெப்சியோ கோக்கியோ எதிர்த்து எப்படி போராட போகிறோன்றது வந்து நமக்கு தெரியணும் இந்த மாதிரி ஏரியாலாம் அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து உடஞ்சி கம்முன்னு உட்கான்ட்டே இருக்கோம் இது ஒரு பத்து வருஷம் பின்னாடி தான் கூப்பிட்டு போகணும் நம்மளை முன்னாடி கூப்பிட்டு போகாது இது இந்த சைடு ஃப்ரீயாக கொடுத்தான் எல்லாருக்கும் கொடுத்தான் யார் போய் கேட்டாலும் கொடுத்தான் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ற ஒரு ஆதார் வந்தால் போதும் ஆயிரம் கேன் கொடுக்குறான் எல்லா யூனிட்லேயும் எனக்கு இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இங்கே தான் இன்சார்ஜு அவன் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணுவோம் நாங்கள் இண்டிவிஜுவலாக நான் அக்வாஃபினோ பாட்டில் தொடக்கூட மாட்டேன் நான் ஆனால் அன்றைக்கி அதான் நிலமை அதுதான் நிலமை அவன் தான் கொடுக்குறான் ஆனால் நான் குடிக்கல அது வேறு விஷயம் ஆனால் வேறு வழி தொட்ட வேறு வழி இல்லை அங்கே போய் நான் வந்து கொள்கையெல்லாம் பேசிகிட்ருக்க முடியுமா என்ன ஆனால் இதுதான் நடக்குது அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் நமக்கான நமக்கான இடம் எங்கே இருக்குது நம்மளை சுற்றி யார் இருக்கா பெரும்பான்மையாக முற்போக்கு பேசக்கூடிய எல்லா இயக்கங்களோட இளைஞர்களும் எஸ்எஃப்ஐகளும் எங்கே போச்சுன்னு தெரில எனக்கு குறிப்பாக வந்து நார்த்து சென்னையில் எங்கே போச்சுன்னு தெரில அதுவும் பாதிக்கப்பட்ட இடத்துல எங்கே போச்சு இந்த பத்து நாள் இந்த பத்து நாளோட ஓட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அது ரொம்ப கொடூரமான ஸ்ட்ரகிள் அது லிட்ரலாக ராஜாஜி நகரில் ஒரே வீட்டில் இருபத்தஞ்சு பாம்பு இருந்தது இருபத்தி ஆறு பாம்பு இருந்தது ஒரே வீட்டில் இருபத்தாறு பாம்பு நல்ல பாம்பு மட்டும் அங்கே இருக்கிற மணலி புதுநகரில் இருக்கிற ஒரு இருளர் குடியிருப்பில் இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து பாம்பு பிடிச்சோம் மணலி புதுநகரில் ஒரு ஆர்ஃபனேஜ் சாக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு இட்ஸ் அ புத்திஸ்ட் ஆர்ஃபனேஜ் அது அங்கே இருக்கிற நாற்பது பசங்கள் மூணு நாளாக தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்றோம் எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணுறோம் கடைசியில் நம்மளாம் இவெல்லாம் ஒரு ஆளாக அப்படின்னு யோசிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அழகிரி பையன் வந்து ஒரே நாளில் ஆர்கனைஸ் பண்ணுறான் என்னென்னவோ லைஃப் ஜாக்கெட் ஆர்கனைஸ் பண்ணுறான் ஷியான் ஹுசைனி வந்து ஒரு பத்து லைஃப் ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஆள் அனுப்புகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க யார் யாரோ பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை அப்போது இவங்க இந்த சைடு இருக்கிறது கரெக்டாக இந்த சைடு கரெக்டாக அப்படின்ற ஒரு டைலமா கூட வந்துட முடியும் நம்மளால் ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அப்படி இருக்காங்க இன்னொரு சைடில் வந்து அதே இடத்துல லெவி வாங்கிட்டு எல்லா கார்ப்ரேட்லையும் லெவி வாங்கிட்டு யூனியன் வச்சுட்டு சங்கம் இருக்க ஒரு டைஃபியோ எஸ்எஃப்ஐயோ இல்லை சிபிஐயோ யாருமே இல்லை ஒருத்தர் கூட இல்லை உதவிக்கு போய் என்ன பேசுகிறது ஒரு ஒரே ஒரு போட் இல்லை ஒரு போட் எடுக்க முடியல ஒரு போட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏடிஎம்கே காரன் வந்து நிற்கிறான் இதில் என் ஃப்ரெண்டு மூலியமாக பேசி எங்கள் ஏரியா எம்எல் அந்த எம்எல்ஏவோட பையன் வந்து என் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட்டு அதனால் நான் உள்ளே போக முடிஞ்சுது இல்லைன்னா போக முடியாது இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்போது இந்த மாதிரியான ஏரியாவில் யார் எனக்கு துணை நிற்கணும் காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல துணை நின்னாங்க டைஃபி அதையும் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல முதலியாரங்களெலாம் சேர்ந்து நீ தலித்துக்களை வந்து தங்க வைக்கக்கூடாதுன்னு போது பிரச்சனை பண்ணும்போது டைஃபி தான் வந்தது வந்து ஒரு பத்து பேர் வந்து எங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஏரியாவில் எங்கே போனாங்க அந்த மா டைஃபி எஸ்எஃப்ஐ மட்டும் இல்லை அப்போது நம்ம பேசுகிற அரசியல் யாருக்கானதுன்னே எனக்கு புரியல இன்னைக்கு வரைக்கும் மந்தவேலிலையும் மயிலாப்பூர்லேயும் ராயப்பேட்டிலையும் உட்காந்து பேச வேண்டியது நம்ம இன்னும் பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் பேசினாலும் நம்ம இதே நிலமையில் தான் இருப்போம்னு தோணுது எனக்கு ஏன் ஏன் நம்மளால் வந்து ஒரு ஒரு அந்த சைடை நோக்கி பார்க்கவே முடியல சென்னை அப்படின்றது வந்து அந்த சைடு ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி ஒன்று இருக்குது அப்படின்றது நமக்கு ஏன் தெரியவே இல்லை பூலோக அவர் தான் சொல்லிட்டு இருந்தார் பூகோளம் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு மூணு வகையாக பிரிக்கலாம் நீங்கள் வந்து பேசன் இருந்து எண்ணூறு வரைக்கும் ரயில்வே ட்ராக் இப்படி ரயில்வே ட்ராக்குக்கு அப்படி இருக்கிற சென்னை பாதிக்கவே படல ரயில்வே ட்ராக்கு இப்படி ஒரு சென்னை இருக்குது அது ரொம்ப முக்கியமான சென்னை அது அது டோட்டலாக முழுகி போச்சு அதை பற்றி ஏன் தெரியல நமக்கு இங்கேருந்து நம்ம மீஞ்சூர் பொன்னேரி பொன்னேரி வரைக்கும் இருக்குது சென்னை இந்த சைடு இவங்களுக்கு வந்து பெருங்குடி வரைக்கும் சென்னை இருக்குது அப்படின்னா பழவேற்காடு வரைக்கும் சென்னை இருக்குதுன்னு நாங்கள் வாதிடுவோம் இந்த சைடு பெருங்குடி வரைக்கும் சென்னைன்னு சொல்கிறீங்க அப்போ இது வரைக்கும் சென்னை தான் அப்போது அது அப்போது ஏன் அது இன்னொன்று என்னென்னா எல்லா மீடியாலையும் ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒரு க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு லெஃப்ட்டாக லெஃப்ட் மூமெண்ட்டில் இருந்து போனவங்களோ இல்லை வந்து வேறு ஒரு முற்போக்கில் இருந்து போனவங்கள்தான் எல்லா மீடியாலையும் ரிப்போர்ட்டராகவோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை கேமராமேனாவோ இருக்காங்க அப்போது ஷோ கால் தான் வ வளர்க்குறத யாரை வளர்க்குறீங்க ஸோ அதுக்கான கேள்விகள் எங்கே இருக்குது ஸோ இது சென்னைக்கு மட்டுந்தான் அப்படின்ட்டு இல்லை இதை நம்ம இந்தியா வரைக்குமாவே பார்த்துக்கலாம் அப்போ நம்ம இப்போ இந்தியா வரைக்கும் யாருக்காக பேசுகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குல்ல ஒரு லோக்கல்லேயே நம்ம வந்து இது இவ்வளோ விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கெல்லாம் எப்படி பார்ப்போன்றதே நமக்கு தெரியலல்ல ஸோ வேர் இஸ் த மைக்ரோஸ்கோப் நாங்கள் வந்து கடைசியில் வந்து ஒரு அரிசி வாங்கிறதாகட்டும் இல்லை ஒரு தோரம்பருப்பு கேட்டு வாங்கிறதாகட்டும் யாரும் ஒரே ஒரு ஒரு சில ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் கூட வந்து வேறு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணுவேன் அங்கே ஒர்க் பண்ணுவேன் இங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றவங்க தான் கொடுத்தான் ஓகே ஆனால் இது எல்லாமே வெள்ளம் முடிஞ்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணாயங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் முடிஞ்சோ வந்து புழல் பற்றி பேசுறதுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க கூப்பிட்டா இது வந்து எவ்வளோ பெரியான ஒரு ஏரியா தெரியுமா இது இது இன்னொன்று கேட்கலாம் அது வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இமோஷ்னலாக பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணு சரி விட்டுருங்க ஒரே ஒரு எல்லா ஏரியாலேயும் கட்சி ஆஃபீஸுன்ட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடம் வச்சுருக்காங்க இவங்க இறங்கி எல்லாரும் வேலை செஞ்சுருந்தா இதை வந்து ஒரு அப்ரைசிங்காகவே மாற்றிருக்கலாம் திஸ் இஸ் எ ப்ளடி டேமேஜ் அப்ரைசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது வளர்மதி காரில் வந்து செருப்பு எடுத்து அடிச்சாங்க ஆர்கே நான் பார்த்தேன் தண்டியார்பேட்டை இருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்து எடுத்து அடித்தாங்க ஸோ நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டு எப்போ புரட்சி வரும்ன்ற திரும்ப கேட்டுன்னு இருப்போம் அப்போ என்ன பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஒரு மழை வரும் அப்போ நம்ம திரும்ப பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஸோ எப்போ நம்ம வந்து நிற்போம் யார் நிற்கிறது சித்தார்த்தன்ற ஒரே ஒருத்தன் சொன்னான்றதுக்காக சென்னையில் எவ்வளோ விஷயம் கிடைக்காமல் போச்சுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர்லேருந்து எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ சாரி கேட்டாங்கன்றதும் எனக்கு தெரியும் நமக்கு பிரச்சனை அவங்கள டிஃபேம் பண்ணுறதே கிடையாது எனக்கு எனக்கு வந்த ட்ரக்குகள் கடத்தப்பட்டன சென்னை இஸ் ஃபைன் கோ டு கடலூர் அப்படின்னு ஒரு ட்வீட்டு புரட்சி இல்லை இது 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 என்னோடய இது மட்டும்தானா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஏன் நம்மளால் யூட்டிலைஸே பண்ண முடியல பொலிட்டிக்கலாக ஏன் யூட்டிலைஸ் பண்ண முடியல பொலிட்டிக்கலாக தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் ஒரு நான் ஒரு விதத்தில் நம்புறேன் எல்லாருக்கும் சோறு என்னால் போட முடியாது எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் என்னால் பண்ண முடியாதோ இல்லை பத்து பேரால் பண்ண முடியாது ஒரு அமைப்பால் பண்ண முடியாது கவர்மெண்ட்டால் மட்டும் தான் பண்ண முடியும்னு உறுதியாக நம்புற ஒரு ஆள் நான் அப்போது கவர்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம போயிருக்கணும் நம்மளால் ஏன் அதை பண்ணவே முடியல மழை வந்தால் பரவாயில்ல புக்கு வித்தா போதும்ன்ட்டு வந்து போடுற முற்போக்காளர்கள்லாம் நான் பார்க்கணும் மழை வந்து நீங்கள் செத்தாக எனக்கு என்ன எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிங்களா என்ன ஆர்கனைஸ் பண்ணுறீங்க புக் ஃபேரா ஆ பொங்கல் புக்ஃபேர் புதுசு புதுசாக பேர் கண்டுபிடிப்பீங்க உதவாத புக்கு விற்கிறதுக்கு அதை விற்று என்ன பிரயோஜனம் வேர் எங்கே எங்க ஆ காசு அப்போ அப்போது உங்களுக்கும் ஆக்வாஃபீனாக்கும் வித்தியாசம் என்னென்னா ஆக்வாஃபீனா பெட்டர்ன்ட்டு போயிடுவேனே நான் வாட்ஸ் த பாயிண்ட் எங்க ஏ ஏதோ அதாவது எந்த ஒரு இலக்கியவாதி எவனால் ஒரே ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் நார்த் மெட்ராஸ்க்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு ஆள் எனக்கு சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு மீடியாவில் நாங்கள் எப்போ பாரு பிரிவினைவாதம் பேசுகிறோன்னா ஏன் பிரிவினைவாதம் பேசுகிறோம் இதுக்காக தான் பேசுகிறோம் இவன் எத்தனை பேர் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் செத்துருக்காங்கன்னு தெரியுமா நார்த் மெட்ராஸில் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா மழையில் எத்தனை பேர் செத்தாங்கன்ட்டு ஏன் என் கண்ணுக்கு தெரிஞ்ச பத்து பேர் செத்துருக்காங்க ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கே எங்கே இருக்காங்க இந்த இந்த ஆந்த்ரபாலஜிஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அப்புறம் வந்து கட்டுரை எழுதுறவங்க ஹிந்துவில் வந்து எடிட்டர் நோட் எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க ஸோ சென்னைனா அப்போ என்ன நீங்கள் நினைக்கிற சென்னை எது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அடையாறில் கண்ணி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்றுவீங்க அடையாரில் சோ ராமசாமிக்கோ இல்லை வந்து கீ வீரமணி வீட்டில் தண்ணி வந்தால் மட்டும்தான் பேசுவீங்க நல்ல கண்ணு வீட்டில் மாட்டிக்கிட்டால் அதை ஒரு செய்தி ஆக்குவீங்க அப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்களே எங்கே போகிறீங்க ஐடல் ஒர்க்ஷிப்பு தான் போகிறீங்க தலைவர்கள் தான் முக்கியம் உங்களுக்கு மக்கள் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது கேமராவில் கேமரா வேலை செஞ்சால் போதும் கேமரா இடத்துல நான் அவரை வந்து தண்ணியிலேருந்து கூப்பிட்டு வரேன்னா போதும் இவ்வளோ தான் உங்களோட இது அப்போது மக்கள் எப்படி போனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை இது 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 வந்து ஏ ஏன்னா நானே இதை வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியடாக தான் பார்க்குறேன் நான் இதுக்கு என்ன காரணம்னா ஒரே காரணம் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு புவியே வந்து ஒரு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக வந்து மந்தவேலிக்குள்ளே வேலிக்குள்ளே மட்டும்தான் இருக்கீங்க அது தான் சொல்கிறோம் நாங்கள் திரும்ப திரும்ப அதை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் மயிலாப்பூர் மட்டும் இல்லை சென்னை முத்தையா மாதிரி இருக்காதீங்கன்ற நான் ஆயிரம் முத்தையாக்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு வாதிக்கோ வந்து இப்படி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பர்ஸ்பெக்டிவ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடைசி வரைக்கும் ட்ரிப்ளிகேனை தாண்ட முடியாது ட்ரிப்ளிகேன் ஆர்எஸ்எஸ் மட்டும் ஜெயிக்கிற ஒரு ஏரியாவை மட்டும் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் இருக்கணும் நார்த் மெட்ராஸில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு யாருக்குன்னா தெரியுமா மணலியில் வந்து எம்ஆர்எல்லேருந்து வர கேஸில் மூக்கில் ரத்தம் வந்து சாப்பிடம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு மாத்தூரில் இல்லிகளாக வந்து பர்மீஸோட அந்த அகதிகள் அசைலம் அவங்க வந்து கேட்டுருக்கிறதுனால எவ்வளோ பேரும் வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு கார்கில் நகரில் இடம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா கண்ணகி நகரை பற்றி நம்மளால் பேச முடியும் அதுவும் பேசதே கிடையாது ஏதோ ஊர்க்கா மாதிரி தொட்டுக்க முடியும் அந்த ஊர்க்கா மாதிரி கூட பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எதுவும் இல்லை ஏங்க சென்னை வளர்கிறதுக்கு முக்கியமாக இருந்த ஒரு 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 ஏரியாவையே வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுட்டுருக்கீங்க டோல்கேட்லேருந்து ராயபுரம் வரைக்கும் வெறும் பீச் ரோடை வந்து ஒரு ஏ நூறு நூறு அடி ரோட அகலப்படுத்தணுன்றதுக்காக எத்தனை மீனவர்கள் காணாமல் போனாங்கன்னு தெரியுமா அவங்களோட குடும்பங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா அஞ்சு வெறும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பியர் குடிக்கிறதுக்காக எவ்வளோ பேரோடய கிரவுண்டு காணாமல் போச்சு இன்றைக்கி முக்கியமாக சென்னையில் இந்த மாதிரி ஏரியாவில் தண்ணி வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் மெட்ரோ ட்ரெயின் தான் இதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க பேசன் பிரிட்ஜில் தண்ணி ஏறினதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் மெட்ரோ ட்ரெயின் தான் வேறு எதுவுமே கிடையாது பேசன் பிரிட்ஜில் தண்ணி வருது பேசன் பிரிட்ஜ் வந்து இட்ஸ் ஒரு 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 பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் பண்ண ஒரு சுவேஜ் சிஸ்டம் தான் ஆனால் பீச் ஸ்டேஷனில் தனி ஏறலை ஏன் ஏறலா ஏன் ஏறல சிந்திக்கணும்ல ஒரு 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 பார்க்கணும்ல ஏன் இங்கெல்லாம் ஏறுது இங்கெல்லாம் ஏறலை ராயபுரமில் தண்ணி ஏறல தண்டையார்பேட்டையில் தண்ணி ஏறுது வவுசி நகரில் வண்ணாரப்பேட்டையில் தண்ணி ஏறலை ஆனால் புது வண்ணார்பேட்டையில் ஏறுது ஒரு ஒரு மாடி வரைக்கும் தண்ணி இருந்துருது வாவுசி ஸோ நம்ம அப்போ எங்கே இப்போ உண்மையிலேயே நம்மளோட பெசன்ட் நாலேஜ்னால் என்ன எங்கே இருக்குது நமக்கு இல்லை எது இது வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்க பெசண்ட்டுன்றது எது இன்றைக்கி நீங்கள் மயிலாப்பூர்லேயோ மந்தவேலிலையோ போய் நடந்தது வந்து நீங்கள் யார் பேசினாலும் எதுவும் பேச போகிறதில்ல ஈஸியாக கடந்துட்டு போயிட போகிறாங்க ஆனால் இங்கே 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 மக்கள் இருக்காங்கன்ற இங்கே மக்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்கிறதுலாம் இல்லை ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நம்மளை மாதிரி ஆளுங்க ஒருத்தர் ஒரே ஒன்றும் இல்லை பத்மாவதின்னு ஒரு லேடி அந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுது அந்த அம்மா வந்து ஒரு என்ஜிஓ அமைப்புக்கிட்ட போகிறாங்க அவங்கள வந்து உனக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு ஏதோ சொல்லி போல போலவருக்கு அது பெரிய இஷ்யூ ஆகுது ஃபேஸ்புக்கில் அவங்கக்கிட்ட நான் தான் பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணுறோம் ரெண்டு நாள் வராங்க சாப்பாடு வாங்கினாங்க மூணாவது நாள் காணும் உங்களை என்ன 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 என்னன்னே புரியல ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் திஸ் இஸ் த திஸ் இஸ் நாட் த டைம் டு சே இல்லை பார்ப்பனர்கள் தான் வந்து என்ஜிஓவில் இருக்காங்க எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அது அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரே ஆளை போய் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க வரட்டுத்தனமாக சண்டை தான் போட்டுட்ருக்கணும் நான் ஒரே ஒரு ஆள் போய் சண்டை போட்டோம் போடணுன்னா போட்டிருக்கலாம் எல்லாரையும் சித்தார்த்தெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே காலி பண்ணியிருக்கலாம் நான் ஒரு சாதாரண விஷயம் நேராக கார்கில் நகரில் ஒரு யாருன்னா ஒரு மொபைலை வச்சுட்டு சித்தார்த்து பேரை சொல்லி இவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சென் நமக்கு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சித்தார்த்தம் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாம் கத்துறதை வந்து வீடியோ போட்டு ஆக்கி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேராகும் ஸோ நம்மளோட அல்டிமேட்டாக நம்மளோட நோக்கம் என்னென்னே எனக்கு புரியல எனக்கே புரியல நீங்கள் தான் சொல்லணும்